சங்கு கிளீன் பண்ணுறாங்க. இப்போ தான் வெளியூர்லேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து சங்கெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பழையபடி வரிகளுக்கு அனுப்பி வைக்கணும். ஆமாம், இது என்னது? இது வந்து இந்த சங்கில் அவுட்டர் வெளியில் ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆமாம், அது என்ன செய்வாங்க? சங்கு கிளீன் பண்ணி இதை வந்து ஊதுபத்தி சென்ட்டு அதுக்கெல்லாம் சென்ட் பண்ணுறது. அது அதான் பார்க்குறேன். இதுதான் இந்த ஷோரூம். ஆமாம், இதான் ஷோரூம். ஆமாம், இது மெட்டீரியல் சங்கு தனியாக வந்ததுக்கப்புறம் பரவாயில்லையப்பா, இதெல்லாம் பிரிக்கிறாங்கள. அப்போ நல்ல விலைக்கு தான் போங்க, ஆனால் ரொம்ப நுட்பமான தொழில். ஆமாம், ஸோ சங்கு எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக ரா மெட்டீரியல் வந்துடுது. இந்த சங்கு அழுக்காக இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணி இங்கே வச்சிடுறாங்க. பாருங்க, எவ்வளோ இது எல்லாமே வளமுறை சங்கம், ஒரிஜினல் வளமுறை சங்கம். பெரிய எல்லாரும் வைக்க முடியாது கம்பெனிகள்ல. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் சங்கம் எடுத்துகிட்டு வந்து பாலிஷ் பண்ணி ஆசிட்ல ஒரு தொட்டியில் ஆசிட்ல போட்டு ஊற வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பாமாயில் எண்ணெயில் போட்டு வறுக்கிறாங்க. கையெல்லாம் பழுத்து போயிருமே. பாமாயில் எண்ணெயில் போட்டு வறுத்த உடனே அது ஒயிட் ஆகிடுது. ஒயிட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆயில் போகிறதுக்கு இன்னொரு ஒரு சொல்யூஷனில் போட்டு அதை வறுக்கிறாங்க. அதை வறுத்ததுக்கப்புறம் ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி அதுவும் இன்னொரு ஒரு ஆயிலில் போட்டு எல்லாத்தையும் எண்ணெய் சட்டிக்கில் போட்டு வறுத்துறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சங்கம், இதெல்லாம் ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணுறது. ஆமாம், இது வளமுறை தான். ஆமாம், குட்டி குட்டி சங்கம். ஆமாம், மோஸ்ட்டாக எல்லா சங்கமும் என்ன சொல்கிறாங்கன்னா மெடிக்கல் மெடிசினுக்கு தான் போகுது அப்படின்றாங்க. அரைச்சி தூளாக்கி எல்லா மாத்திரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறாங்கலாம். அந்த மாதிரி இதுக்கு தான் சுத்தமாக இருந்தால் தான் போகும். இதெல்லாம் சின்ன சின்ன பாசி அந்த டெக்கரேட்டிவ் ஆர்னமெண்ட்டுக்கு போகிறது எல்லாம் வருது வந்து பழையபடி. ஆமாம், ஆஸ்திரேலியா அங்கேருந்துலாம் எல்லாம் ரா மெட்டீரியல் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம இடத்துல வந்து பாலிஷ் பண்ணுறாங்க. பாலிஷ் பண்ணி என்னென்னலாம் வேணும்னு வச்சுருக்காங்க. சில சங்கில் டிசைன்லாம் போடுறாங்க. இதெல்லாம் பெரிய சங்கல்ல, இதுக்கு ஒரு டீம் இருக்குது உட்காந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி போடுறதுக்கு. அந்த சங்கல் அப்படியே அந்த பின்னாடி கிரைண்டர் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் கிரைண்ட் பண்ணுறாங்க. பண்ணி டிசைன் போட்டு விற்றுடுறாங்க. இதை பாருங்கள், இப்படி தான் ஃபுல் சங்கம் பாலிஷ் போட்டு தண்ணியில் பூக்கி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை வடித்து வடித்து அடிக்க வச்சுருங்க. ஆமாம், நேராக அடிக்க வச்சிடுறாங்க. தண்ணி வடி, ஸோ எல்லாம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் பேக் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேக்கெட்டாக மூணு பேக்கெட்டாக அந்த மாதிரி நான் பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க போல. இங்கேருந்து நிறைய இடத்துக்கு போகுது. அது நிறைய இடத்துக்கு போகுது. அவரும் கலாமம் அப்படி தான், எல்லா இடத்துக்கும் போகுது. சோவிலாம் சேர்த்து தொங்க, இதெல்லாம் வந்து சோவி சும்மா வீட்டில் தொங்க விடுறது. இங்கே என்ன வருது? உங்கள் ஒன்றும் அதிகமாக வராது. எல்லாம் எல்லாம் இங்கே ஒன்றும் கிடைக்காது. எல்லாம் வெளிநாட்டிலேருந்து விசாகப்பட்டினம் வந்து விசாகப்பட்டினத்துலேருந்து இங்கே வர்றது தான் எல்லா வியாபாரிகளுக்கு. லாரி கணக்கில் வரும். ஆமாம் பெரிய கண்டெய்னரில் தான் வரும். ரெண்டு பேரும் நாலு வியாபாரி பொங்க போட்டு எடுத்துக்கூடாங்க. ஒரு கப்பல் சரக்கு கூட அந்த மாதிரி வரும். இதான் க்ளீன் பண்ணுறாங்கல்ல. அதை அடிக்க வைக்க நட்டமாக கிளி சாக்கு விரிச்சிருக்கோ. ஆமாம், பாண்டிமுத்து விளையாடுறது கோமதி சக்கரம் சொல்லி இந்த ஆன்மீக ரீதியா வந்து இந்த மாதிரி பூஜைக்கு கையில வச்சு பூஜை பண்றதுக்கு மோதிரம் செய்யறதுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து இது வந்து பயன்படுது. பூஜைக்கு என்ன நல்ல விலைக்கு விற்கலாம், நிறையா போகும். ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி வாங்குறாங்க. சங்கிலே வடநாட்டில் வளையல் எடுத்துருவாங்களாம். சிலவங்க வளையல் போட்டுருவாங்க தெரியுமா? கோயில்கள்லாம் இருக்கிறேன். அங்கே தானே இங்கே இருக்கிறான்னு அங்கே இருக்கிறான்னு தெரியல. ஆமாம், சங்கு இங்கேருந்து போய் வளையல் எடுத்து அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துடுது. சங்க கோயில் கடை பாம்பே வந்து பாம்பே வழி அங்கே வருது. ஆமாம், இதுதான் அந்த சங்கோட வெளிப்பகுதியில் இருக்குமா. இதுதான் அந்த சங்கோட லைஃப். உள்ள ஒரு பூச்சி மாதிரி இருக்கும்ல, அனிமல் பூச்சி தானே அந்த இது. ஸோ இதையும் மெயினாக அகர்பத்தி சென்ட்டு எல்லா மெடிசின் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து சைஸ் வரையே பிரிச்சுடுறாங்க. ஒவ்வொரு சைஸுக்கு பிரித்து ஒவ்வொரு இதையும் பார்சல் பண்ணி இதையும் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. பரவாயில்லையே, பல கண்ட்ரிக்கு போகுது போலையே அது. ஆமாம், எல்லா ஊருக்கும் அமெரிக்கா பண்ணி அமெரிக்காவிலேருந்து அடிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே கம்பெனி தெரிஞ்சிடும். யார் கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். தேங்க்யூ.